ஹலோ காய்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முஷா மல்டிப்ளெக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஸ்னோனா ரொம்பவே பிடிக்கும். ஸ்னோவை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு தான் ஸ்னோவில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டில் நேச்சுரலான ஸ்னோக்கெலாம் சான்ஸே இல்லை. அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்னோ மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி நம்மளே வீட்டில் செய்கிறதுங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், இது நம்ம வீட்லேயோ இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இதை வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும், இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து எல்லாருமே வந்து சோடியம் பாலி அக்ரலேட்டுங்கிற ஒரு பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கெமிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும். ஆனால் வந்து இது வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பேம்பர்ஸ், அதாவது பேபிக்கு யூஸ் பண்ணுற டயப்பரில் இருக்குது. அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு டயப்பர் எடுத்தால் போதும் நான் செய்கிற குவான்டிட்டிக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கிழித்து எடுத்துக்கோங்க இந்த டயப்பரை. இந்த பேம்பர்ஸ் வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபா இருக்கும். இது வந்து நம்ம கெமிக்கல் ஷாப்புக்கு போய் அந்த கெமிக்கல் பவுடர் வாங்குறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லேயே இந்த பேம்பர்ஸ் வாங்கி நம்ம வந்து இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த பேம்பர்ஸ் கிழிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து கிழிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் உள்ள லேயர் வந்து ஈஸியாகவே எடுக்கிற மாதிரியாக இருக்கும். அதை வந்து எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் வெளியே இருக்க அந்த கவர் மட்டும் தனியாக இருக்கணும், மற்றதெல்லாமே நம்ம வந்து கிழிச்சு எடுத்துடணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அது அடுத்துக்கும் அடுத்த லேயரை வந்து நம்ம இப்போ பிச்சு எடுக்கணும். அதாவது அந்த பஞ்செலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிழிச்சு எடுக்கணும். இப்போ என் கையில் இருக்கிற இதுதான் வந்து அந்த பவுடர். அதில் வந்து இந்த மாதிரி பஞ்செலாம் ஒட்டியிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லாட்டி வந்து நம்ம அந்த பவுடரோட அந்த பஞ்செலாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வந்து பார்க்குறப்ப வந்து ஸ்னோ மாதிரி இருக்காது. அதனால் வந்து அந்த பஞ்செலாம் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்குது. அது லைன் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பவுடர். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பேப்பர் வந்து ஒன்றா ஒட்டி அதுக்கு நடுவில் தான் அந்த வந்து அந்த பவுடர் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு பேப்பரையும் வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம இடம் ஃபுல்லாக வந்து கொட்டிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு பேப்பருக்கும் நடுவில் இருக்குது. அதை வந்து இப்போ ரெண்டு பேப்பரையும் கேர்ஃபுல்லாக கிழிங்க. நான் வந்து ரொம்ப வேகமாக கிழிச்சதுனால அது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கிழிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் வந்து பொறுமையாக எடுத்தீங்கன்னா அது ரெண்டும் வந்து அழகாக வந்துடும் கிழியாமல். பார்த்திங்கன்னா இதில் அந்த பவுடர் இருக்குது. இதை வந்து இப்படி மாதிரி கையால் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான் அதை எடுக்கிறது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா பவுடரும் வந்து வந்துடும். பாருங்க நான் எப்படி தேய்ச்சி எடுக்கிறேன்ட்டு. இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட விளையாட கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இது வந்து கூலிங்காக இருக்கும், சளி பிடிக்கும்லாம் நம்ம பார்க்க வேணாம். இது வந்து பார்க்க ஃபீல் பண்ணுறதுக்கு ஸ்னோ மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எந்த ஒரு கூலிங்கும் இதில் இருக்காது, சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னா வாயில் மட்டும் வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் தான், எந்த கெமிக்கலாக இருந்தாலும் வாயில் வச்சா டேஞ்சரஸ் தான். ஸோ வாயில் மட்டும் வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நான் ஒரு சைடு இருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அழகாக லைன் லைனாக இருக்குது. இதையும் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது தேய்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்து பவுடர் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. எனக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய ஒர்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே அந்த பவுடர் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து ஒரு பிளேட் வச்சுக்க சொன்னேன். நம்மளால் அது வந்து ஒட்டி போகலாம், நம்மளை எடுக்க முடியாது. ஒர்க்கிங் ஏரியாவிலலாம் விழுந்துச்சுன்னா இது இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நீங்கள் வந்து எதில் வேணால் வச்சு குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து நீங்கள் சில்வர்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ கொடுக்குறதே நல்லது. கிளாஸ்னால் வந்து உடச்சிருவாங்க,
உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சில்வர்லேயே கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நான் இந்த பவுடர் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கு. இப்போ இதை இதிலிருந்து எவ்வளோ ஸ்னோ வரப்போகுதுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்களேன். பாருங்க, நான் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிற சாதாரண தண்ணி தான், எந்த தண்ணியும் இல்லை, ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் எதுவுமே இல்லை, சாதாரண பைப்பில் பிடிச்ச தண்ணி தான். இதை வந்து இந்த மாதிரி ஊற்றுறேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது பாருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அதாவது வந்து ஃப்ரீஸ் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஊற்றணும், அதே வந்து சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது ஒரு 10 seconds தான் நம்மளுக்கு தேவை, அதுக்குள்ளே வந்து சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுது. இது இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு பிளேட்டில் கொட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத. இதில் வந்து நம்ம கைனெடிக் சேண்ட் மாதிரி இதுலேயுமே வந்து ஷேப்ஸ்லாம் செஞ்சு விளையாடலாம். அதாவது இது கைனெடிக் சேண்ட் மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது, பட் வந்து நம்ம ஷேப் செஞ்சு வச்சோம்னா அது வந்து அப்படியே இருக்கும். அதாவது ஸ்னோவில் நம்ம ஷேப் செஞ்சு விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து இது அப்படியே இருக்கும். நம்ம ஒரு கப் வச்சு அதில் வந்து ஷேப் மாதிரி செஞ்சாலும் அந்த கப் ஷேப்பே வந்து அது அப்படியே இருக்கும். இப்போ இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து பார்க்குறேன், எந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி வந்து அது இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக பாருங்கள். இது வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் அது தண்ணி எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடுது. ரொம்பவே சூப்பராக ஒரிஜினல் ஸ்னோ மாதிரியே பிரைட்டாக ஒயிட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் பார்க்குறேன். பாருங்க, இந்த தண்ணியுமே வந்து அது உறிஞ்சிடுச்சு. நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு டம்ளரில் வச்சு தண்ணி ஊற்றுறேன்னா அது வந்து அடி வரைக்கும் அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருக்கறனால அது வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகாதுங்கிறதுனால நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த தண்ணியுமே வந்து அது வந்து உறிஞ்சிடுச்சு, ஆனால் வந்து ஃபீல் பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்னோ வந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம முஷா மல்டிப்ளெக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.